ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் நர்கிஸ் கிச்சன் அண்ட் கிராஃப்ட். இன்னைக்கு நம்ம கிச்சன் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, சூப்பரான ஈஸியான பீட்ஸா தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் ஒரு கப் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட அரை டேபிள் ஸ்பூன் ஜீனி ஆட் பண்ணிக்கலாம். புளிப்பில்லாத தயிர் ஒரு டேபிள் ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன கரண்டிக்கு ஒரு கரண்டி ஆயில் ஊற்றிக்கலாம். நீங்கள் இதில் நெய் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு உப்பு செய்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா சப்பாத்தி பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ இது ஒரு அரை மணி நேரம் வந்து இது நல்லா ஊற வச்சுருவோம். இப்போ நம்ம ஒயிட் சாஸ் தான் எப்படி பண்ணுதுன்னு பார்க்க போகிறோம். அது எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து சீஸ் இதில் வந்து யூஸ் பண்ணலை, அதனால தான் நம்ம ஒயிட் சாஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பாத்திரத்தில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பட்டர் நல்லா உருகட்டும். இப்போ பட்டர் நல்லா உருகிருச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் மைதா மாவு கூட நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நல்லா நுரகூடி நமக்கு வரும். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் ஒரு அரை கிளாஸ் பால் ஊற்றிக்கணும். அதையும் நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். நம்ம பால் எடுத்த கிளாஸ்லேயே ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து இதில் ஊற்றிக்கலாம். இப்போ அதையும் நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ இது நல்லா திக்காக வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். பீட்சா டாப்பிங்க்கு நான் வந்து கேரட்டை துருவி வச்சுருக்கேன். ஆனியனை வந்து இந்த மாதிரி ஸ்லைஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து கேப்சிகம் இருந்துச்சுன்னா கேப்சிகமும் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து அடுத்து டொமேட்டோவையும் அதே மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ டாப்பிங்க்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஊற வச்ச மாவை இந்த மாதிரி தட்டி தோசைக்கல்லில் போட்டிருக்கு. இதில் என்னன்னா வந்து ஓட்டை போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இதை ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து வெந்த பக்கத்தை திருப்பி போட்டு இப்போ இதுக்கு மேலே பீட்சா சாஸ் தடவிக்கலாம். இந்த மாதிரி நல்லா தடவி வச்சுக்கோங்க. உங்ககிட்ட பீட்சா சாஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் டொமேட்டோ கெச்சப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க, எல்லா பிளேஸ்லேயும் நல்லா ஃபுல்லாக கவர் ஆகுற மாதிரி. இப்போ இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம செஞ்சு வச்சுருந்த ஒயிட் சாஸ் ஊற்றிக்கலாம். அதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம துருவி வச்சுருந்த கேரட்டை நல்லா தூவி விட்டுக்கலாம். இப்போ கேரட்டை தூவி விட்டாச்சு. இப்போ இதுக்கப்புறமா நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருந்தோம் ஆனியனை இந்த மாதிரி டாப்பிங் கொடுத்துக்கோங்க. இப்போ ஆனியன்ஸ் எல்லாம் வச்சாச்சு. இப்போ இதுக்கப்புறமா நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருந்த டொமேட்டோவை மேலே வச்சுக்கலாம்.
அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருந்த கேப்சிகமா இந்த மாதிரி மேலே வச்சுக்கலாம். இப்போ மேலே டாப்பிங் கொடுத்தாச்சு, இப்போ இதுக்கப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸ் இது மேலே தூவி விட்டுக்கலாம். இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் எப்படி செய்கிறது அப்படின்னா, ஒரு அஞ்சாறு வரமிளகாய் எடுத்துக்கோங்க. அந்த வரமிளகாவை நம்ம ஜாரில் போட்டு நல்லா திரிச்சிருங்க. திரித்தா நமக்கு ஈஸியாக சில்லி ஃப்ளேக்ஸ் கிடச்சிரும். இப்போ அது மேலே தூவி விட்டாச்சு. இப்போ ஒரு தோசைக்கல் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த பீட்ஸாவை அது மேலே வச்சிடலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் நல்லா பேக் பண்ணிடலாம். இப்போ இது 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நல்லா இது வெந்துடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றியாச்சு. பீட்ஸா சூப்பராக இருக்குது. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே.